நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யாராச்சு இன்னும் என்ன தூக்கம்? என்ன லட்சுமி? குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க தப்பு செஞ்சா பசுமரத்தாணி போல பதிஞ்சிடுமா. நீங்க அவன் முன்னாடி குடிக்க கூடாது, சிகரெட் கூட பிடிக்க கூடாது, தெரிஞ்சதா? குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங், குட் மார்னிங. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். வணக்கம்மா. பெரிய ஆள் டாடி. அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல வணக்கம், எனக்கு தமிழ்லயா? அப்பா ஃபாரின் ரிட்டர்ன், அவருக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும். சரிதா, வீட்லயும் மொழி பிரச்சனையா? மொழி பிரச்சனை இருக்கட்டங்க, ஏன் பிரச்சனை? அது என்னடா, அது ஓம் பிரச்சனை? அதான் அங்க உணவு பிரச்சனை. இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டேன். வழக்கம் போல சமைக்க வேண்டியதானே? வழக்கம் போல வாழக்கா பொரியல் தான். வாழ்வு பிரச்சனை, இவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான். என்னங்க இது, கண்ணன் கூட பல் தேய்ச்சி தான் காபி சாப்பிடுறான், நீங்க டாக்டரா இருந்துகிட்டு? லட்சுமி, ஃபாரின்ல எல்லாம் பெட் காபி சாப்பிடுறதா நாகரிகம்? நல்லா இருக்குங்க உங்க நாகரிகம். பண்பாடு ஒழுக்கம் எதுவுமே இல்லாத பழக்கத்துக்கு பேரு நாகரிகம். ஏ கண்ணா, நமக்கு வேண்டாண்ட உங்க அப்பா நாகரிகம். அவரை போல படிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? டேய் கண்ணா, நீ ஏன் சொல்ற? நீ அம்மா பிள்ளையா இல்ல அப்பா பிள்ளையா? சொல்லுடா. அப்பாவுக்கு பிறந்திருக்கான். அப்பாவ கண்ண பொம்மை வேணும்னு ஆசையோட கேட்டல? என்ன எப்படி இருக்கு பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு விட்டாங்க. இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். வெள்ளம் போய் நோயாளிகளுக்கு ஏதாவது பிடிக்கும்னு நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு டாக்டருடைய சன்னுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டட. எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்ணா, அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ டிரைவர் கூட வீட்டுக்கு போப்பா? சரிப்பா. நீ காப்ரேஷன் இருக்கங்க ஐயாவுக்கு ஞாபகப்படுத்தியா? சொன்னம்மா, அதையும் கேட்காம தான் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தாமா போய் எப்படியாவது அவரை தடுக்கணும். முருகா. எனக்கே பூசை நினைக்கிறிய? இந்த விபூதிய பூசிக்கிறதையும் வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்னு நினைக்கிறவன் உன் கணவன் உனக்கு தெரியாது? தெரியுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாரு. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எனர்ஜி பூரா விபூதிய தடவி அனுப்பலாம்னு நினைக்கிறியா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி, லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணையுமே ஏமாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும், நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி, திறமை எல்லாம். லட்சுமி, உனக்கு பத்தி ரொம்ப புத்தி போச்சு. அணவி இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. முதல் இரண்டு இழந்தவனா, மூணாவது இழந்துட்டா? என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ்,
நான் செய்த ஆபரேஷன்ல இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. யூ டோன்ட் வரி சார். ஆபரேஷன் ரெடி. டாக்டர் வசந்தி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. எஸ் எஸ் கமிங். தைரியமா இருங்க மிஸ்டர் செல்வராஜ். கான்பிடன்ஸ் இஸ் தி பேஸ்மெண்ட் ஆஃப் லைஃப். என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே அளிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கட்டும். பிளீஸ். இப்ப நான் பண்ண போற கேஸ் இருக்கு, அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்னுடைய கைத்திறமைக்கு நடக்க போற சேலஞ்ச். டாக்டர் ஒண்ணு இல்ல, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னால என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்ச் நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயார் இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன பீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீன் அவருக்கு தையல் பிரிஞ்சு பெரிய ஆயிட்டு இருக்கு. I am sorry, Mr. Selvaraj. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு, அப்ப அவரை கவனிச்சுங்க. அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடாது. நாம பேசிட்டு அவர் காதல விழுந்துருச்சு போட்டுருக்கு. அப்படியா மிஸ்டர் செல்வராஜ்? செல்வராஜ் இவர் பெரிய டாக்டர், நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததா கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சான். இப்படி உங்க மாதிரி குடிச்சிட்டு உயிர்களோட விளையாடுறதுக்காக எவ்வளவுதான் திறமை ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினாலதான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல, ஆனா என்னுடைய மனைவி இறந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான், நீ கவனக்குறைவுனாலதான் நான் குற்றம் சாப்பிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலையும் உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னென்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாத்த பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகடிச்ச உன்னை பயன் வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சே செல்லையா. நான் கும்பிடுற தெய்வம்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? தோல்வியே
இது நோயின் தன்மையினால ஏற்பட்ட சாவு தவிர என்னுடைய ஆபரேஷனுக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல. இட் இஸ் பியூர்லி ஆக்சிடென்ட். நம்ம மனசாட்சி திருப்தி பண்ணிக்கவாது ஆபரேஷனுக்கு முன்னாடி குடிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆபரேஷன்ல மீனா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க, ஆனா உங்க கிட்ட இருக்கிற கெட்ட குடி பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுமோன்னு தான் பயமா இருக்கு. லக்ஷ்மி, என் திறமையில எனக்கு ஏமா இவ்வளவு நேரம்? நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு வள்ளி. நல்ல வேளை இந்த தம்பி மட்டும் அங்க வந்து சேரலன்னா நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே தான் இருந்திருப்போம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. இன்னாருக்கு இல்லையா? வேண்டாங்க, ராத்திரி நேரம் இங்க தங்கிட்டு காலையில புறப்படுங்க. பரவாயில்லைங்க. அதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு உதவி செஞ்ச நீங்க பத்திரமா போய் சேரணுங்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ். ஓகே, தேங்க்யூ. வள்ளி, பெட்டியெல்லாம் உள்ள எடுத்துட்டு போ. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் தனியவா இருக்கீங்க. எனக்கு என்னமோ அந்த நாள்ல இருந்தே இப்படி தனியா இருந்து பழக்கமா போயிடுச்சு. இந்த கூச்சல் கூட்டம் சந்தடி இதெல்லாம் எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. என் மகள் என்ன மாதிரிதான். வள்ளி, நாரா மேல் ரூம் கழிச்சிட்டு போ. சரிம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கீங்க, அஞ்சு நிமிஷத்துல டின்னர் ரெடி ஆயிடும். இந்த வாங்க. சாப்பிடுமா? அங்க என்ன வேடிக்கை? இந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. நல்ல ஹாபிடா. ஆனா வண்ணாத்தி பூச்சி மாதிரியே இந்துவுக்கும் பேச வராதுன்னு நினைக்கிறேன். அது அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். யார்கிட்டயும் கலகலப்பா பேச மாட்டேன். எப்பவாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஏன் இல்ல, நான் இருக்கிற ரூம்ல பிந்துவோட போட்டோகிராப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல சிரிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்க பிந்துவை பார்த்தேன். அந்த பிந்துவா இது? என்னால நம்பவே முடியல. அது எப்பாவது ரொம்ப ரேரா சிரிச்சு விளையாண்ட போயிடுது. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. வண்ணாத்தி பூச்சியை பார்த்தா கோஆப்டைஸ் ஞாபகம் தான் வரும். இனிமே பிந்து ஞாபகம் தான் வரும். பிந்து, சார் புறப்படுற. நான் வர்றேன். Thank you.
பிந்து, 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 பிந்து. எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஏ, ஏதாவது கனவு கண்டியா? உனக்கு இது புது இடம்லையா, அதனாலதான் அப்படி பயப்படாம தூங்கு.
யார் நீ? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக அவளை பார்த்து பயந்து ஓடியாந்த? மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன்னை கொன்னுடுவேன். கல்யாணம் ஒரு பயங்கரமான ஏமாற்றமா போச்சு. எந்த ஒரு புருஷனுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாது. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. கல்யாணத்துக்கு முன்னாலேயே விந்து கெட்டு போய் தன்னுடைய கருவையே அழிச்சிருக்கா. ஹலோ, வினோத். பிந்து ரொம்ப சீரியஸா இருக்கானா? ராஜி உன்ன உடனே வர சொன்னான். நான் இல்லைன்னு சொல்லிடு. மருமகளை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்க வச்சிருக்க மாட்டேன். வேற ஒரு டாக்டர் கூட்டிட்டு போக சொல்லி நானே சொல்லிருப்பேன். பயப்படாத, உன் மருமகளை சீக்கிரமே குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே.
வினோத், பிந்து பத்தினி சொன்னதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். பிந்துடைய அம்மாவே இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த மட்டும் இல்ல, பிந்துட அப்பாவி. ஆமா, என்னை ஏமாத்தன அப்பாவி. நோ, பிந்து உன்னை ஏமாத்தல, பிந்துடைய அம்மா உன்னை ஏமாத்ததா சொல்லு, ஒத்துக்கிறேன். அது கூட ஒரு தாய் தன் மகளுக்கு எதை செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்காங்க. உன்னுடைய தாய் அந்த நிலையில் இருந்தாலும் அதான் செய்திருப்பாங்க. அப்போ என்னை ஏமாத்துறதுல பிந்துவுக்கு பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்படி ஒரு கொடுமை நடந்ததே அவளுக்கு தெரியாது. என்ன இதை நம்ப சொல்றீங்களா? நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் சொல்றது அத்தனை சத்தியம். பிந்து ஒருத்தனால ஏமாற்றப்பட்டு கருத்தரிச்சது, அவமானம் பொறுக்க முடியாம அவங்க அம்மா அந்த கருவை கரைச்சது, அந்த அதிர்ச்சியில உடல்நிலை பாதிக்கப்பட்டது, அதுல இருந்து மீண்டு எழுந்த போது மனநிலை பாதிக்கப்பட்டு நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவன் மறந்தது. இது அத்தனையும் உண்மை. நீ அவன் கழுத்துல தாலி கட்டின போது தன்னை ஒரு கண்ணி அவன் நினைச்சுட்டு இருந்தான். இந்த கதையெல்லாம் நம்புற வயசு முடிஞ்சு போச்சான். வினோத், நான் சொல்றதெல்லாம் சத்தியம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னால பிந்துவை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீ மட்டும் அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்தாம இருந்தா அவ கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாவே இருப்பா. இனிமே நானும் அவளும் சேர்ந்து வாழவே முடியாது. வினோத், நீ இப்படி சொல்லிட்டா பிந்துவோட வாழ்க்கை என்ன? என்னோட வாழ்ந்ததையும் மறந்துட்டோம்.